ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிசி ஸ்ட்ரெஸி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்டன் ஸ்கின் இருக்குல்ல, ஈவோ எம்டன் ஸ்கின், அது நல்லா இருக்கா, எப்படி இருக்கு, அது எக்யூப் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸில் வந்தது, அதுதான் அங்கே மேட்ரு. ஸோ எவ்வளோ டைமண்டில் வந்தது, அது எவ்வளோ தூரத்தில் நம்மளுக்கு கிடச்சிது, ஸோ இதெல்லாம் வந்து அது எப்படி இருக்குது, எது வரைக்கும் நான் லெவலப் பண்ணி எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் கேம் என்னன்னா, அது 825 வெப்பம், அது 825 தான் லைக் கேம். ஸோ நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போன ரெண்டு வீடியோக்கு நான் 25 கேட்டேன், அதே மாதிரி 25 கொடுத்தீங்க, இந்த வீடியோக்கும் 25 நான் வைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் வேற ஃபைன் 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 சவுண்ட் போட்டதுதான் நான் பண்ணேன். என்னடா நடக்குதுங்க ரே, டே நெட்லாகா, ஐயோ. சார், நம்ம போய் ஒன்றும் மெம்பர்ஷிப்பை கிளைம் பண்ணிட்டு நம்ம போய் அந்த என்டன் ஸ்கில்லை எடுப்போம். என்னடா சுற்றுது, ஏன்டா இந்த சுற்றுது, டே டே ஏன்டா இந்த சுற்றுது, ஐயோ கிளைம் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியலையே. எப்போ என்ன கிளைம் பண்ண மாதிரியே காட்டுது, ஐயோ பரவாயில்ல வேற லெவல். ஸோ இப்போ வந்து நம்ம கிளைம் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம தரமான தாறுமாறு தகாலிஸ்வரான எம்டன்ஸில் எடுத்து எப்படி இருக்கிறத பார்ப்போம். ஓகே, நம்ம தான் இது பார்க்கவே இல்லைல்ல, நான் பார்த்துட்டேன். இருந்தாலும் நான் போடுவோம் வீடியோவில். இதில் டக்குன்னு பார்த்தோன்னா என்னென்னா, ஒரு கதை நான் படிச்சிருக்கேன். எப்படின்னா, ஸ்டோனுக்குள்ளே வந்து ஒரு கத்தி சொருகியிருக்கும், அந்த கத்தியை ஒரு சூப்பர் ஹீரோவால் மட்டும்தான் எடுக்க முடியும். அதே மாதிரி இருக்குது, இந்த எம்டன் அண்ட் டிராகனால் மட்டும்தான் எடுக்க முடியுது போல். அந்த மாதிரி தரமாக செஞ்சுக்கிறானுங்க. ஸோ வேற லெவலில் இருக்கு. இன்ட்ரோலாம் நல்லா தான் இருக்குது, கன்னு எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் ரேட் அஃபயர், டபுள் ரிலோட் ஸ்பீட் மைனஸ் ஆசாரி. லெவல் 7 பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ், டபுள் ரேட் அஃபயர், ரிலோட் ஸ்பீட் கம்மி. நம்மகிட்ட இதே மாதிரி ஒரு எம்டன் ஸ்கின் இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை, ஆக்ரோபோலி எம்டன் தான். ஓகே, இது வந்து இன்குபேட்டர் எம்டன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து சிங்கிள் ரேட் அஃபயர், டபுள் ரேஞ்ச். ஸோ இதில் கொஞ்ச நாள் எனக்கு விளாட வரல, ரீலோட் ஸ்பீட் கம்மி. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளாட வந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த எம்டன் எடுக்க வேணாம் தான் இருந்தேன். பட் இருந்தாலும் டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட், சாரி சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் அல்லவா, விடக்கூடாது, தூக்கிற வேண்டியதான் அப்படின்னு முதல் ஸ்பின்னா போட்டுரும். டே எப்படியா கொடுத்துருங்கடா, ஏன்டா மனசாச்சே இல்லையா, 19 டேமேஜுக்கு இதை கொடுக்குறீங்க. ரைட்டு பரவாயில்ல, அட்லீஸ்ட் 39க்கு இல்லை. எனக்கு ஒரு டவுட்டு, இது என்ன இது 821 மேலே இருக்குது. டே என்னடா நடக்குதுங்க, டேய் என்னடா இது, புது வகையான திங்ஸாகுது, ஐயய்யா என்னடா இது, ஏன் இப்படி லாக் ஆகுது, ஒய்ஃபைல தானே கனெக்ட் ஆகிருக்குது. ஐயோ, இவன் வேறு விவரம் தெரியாமல் இங்கேயும் எங்கேயும் டிங்கி டிங்கினு அடிந்துக்கிறான். ஸோ அப்போ நான் ரீலாகின் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் போல, நான் மறந்துட்டேன். ரைட்டு, இப்போ வந்து உள்ளே போனால் கரெக்டாக 763 வந்துருச்சு, கரெக்டாக 4 இருக்குது. நமக்கு இதில் கொடுப்போனான்னு தெரியலையே, 69 ஸ்பின்னு கொடுத்துட்டான்னா நான் மட்டும் சொல்லும் போதே அவனுக்கு கொடுக்க தெரியல, நீங்கள் தர மாட்டீங்கன்னு. சரிடா, இப்போ 19 கொடுத்தனா நான் மொட்டை போட்டுறேன்டா. கண்டிப்பாக இப்போ நீ தரமாட்டான், 119 தர மாட்டான். அதனால தைரியமாக நான் சொல்லுவேன், மொட்டை அடிக்கி இல்லைங்க, பரவாயில்லைங்க, என்னால் அடிக்க முடியாதுங்க. ஐயோ என்னடா டே கரிலாக்காரா, என்னடா ஜிக்கி நல்லவன் ஆகிட்டேன், 119 கொடுத்துட்டேன். ஐயோ டே, ஐயோ நார மொட்டை அடிக்கிறேன்ட்டுன்னு. அதாவது என்னன்னா, நான் ஆல்ரெடி மொட்டை வச்ச மாதிரி தான் நான் ஒட்ட ஒட்ட வச்சுனேன்னா, 1 மாதம் ஆச்சு, அதனால் முடி இன்னும் வளரல. அதனால் வளர்ந்தா மொட்டை அடிச்சிக்கலாம், என்ன நான் சொல்கிறது. இப்போ பரவாயில்ல, வேறு லெவல். நம்மளுக்கு 199 டைமண்ட்ஸில் கொடுத்துட்டானுங்க. இது 400 டைமண்ட்லாம் ஒர்த்து இல்லை, தூக்கி போடாத. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் எனக்கு தெரிஞ்சு லெவல் 2 பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இவன் மொத்தம் இழுத்துக்கிட்டே இருக்காப்பா. உள்ளே போய் இந்த எம்டன் ஸ்கின்னை எக்யூப் பண்ணுவோம், போடு வேற லெவல் எக்யூப் பண்ணு, ஊய் வேற லெவல் வேற லெவல். ஸோ லெவல் 2 நம்ம பண்ண முடியும் வேற லெவல். கங்க்ராச்சுலேஷன் ஃபார் கில் அனௌன்ஸ்மெண்ட்.
பத்தியா வெயாலே கில் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க, வேற லெவல். ஸோ இது வந்து 60 வேணும், 60 ட்ரை பண்ணலாமா வேணாமா, என்ன சொல்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 60 கிடைக்குமா கிடைக்காதான்னு. சரி, இப்போதைக்கு போய் நம்ம ஸ்டோரில் போய் இருக்கிற டைமண்டுக்கு வாங்கி விட்றோம்னு நினைக்கிறேன். இதில் ஓப்பன் பண்ண எவ்வளோ வருது? 10 வருது. நல்ல நேரமாக இருக்குது. ஸோ ஸ்டோரில் போய் நம்ம ட்ரை பண்ணுவோம். இதை எங்கே போய் சுற்றிட்டு இருக்கேன். எனக்கு முக்கியமான இன்னொரு ட்ரெஸ் தேவைப்படுது. என்னவென்றால் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த முக்கியமான ட்ரெஸ்ஸு. ஸோ ஒரு வெள்ளை கலர் இருக்குது, நான் அதை பார்த்து வச்சிருந்தப்பே. ஸோ இதை எப்படியாவது எடுத்தாங்கன்னு, ஏன்னா இது அப்படியே வந்து சீசன் 5 கோல்டு ஷர்ட் மாதிரியே இருக்கும். என்ன அந்த ட்ரெஸ்ஸு வெஸ்ட்டு மறைக்கும், இது வெஸ்ட்டு மறைக்காது. அதுதான் அதில் வெறுப்பு எனக்கு. ஸோ ஒரு 4-5 எடுத்து பார்த்தா 108. நமக்கு எதுக்கு இதெல்லாம் நான் தெரியாமல் கேட்குறேன். டைமண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை லெவல் த்ரீ பண்ணி ஆகணும். ஸோ அதனால் செயல்படுற டயராது. ஸோ எனக்கு தேவையானதெல்லாம் இந்த வெள்ளை சொக்கா மட்டும்தான். ஸோ எல்லாத்தையும் அன்னைக்கு பண்ணிட்டு வெள்ளச்சக்கா பை குத்துற வேண்டி தான். என்னது 60-95 வந்தால் நல்லா இருக்கும். 65 வரப்போடனே ஒரு வாட்டி குத்த மறுபடியும் கொடுக்க மாட்டாங்க போல். சரி, நம்ம வெளியே வந்துடுவோம். எதுக்கு சொன்னேன், ஸோ இருக்கிற 430 டைமண்டுக்கு, சாரி 442 டைமண்ட் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, தரமாக இருக்குது. பரவாயில்லப்பா, நல்லா இருக்கு. சரி, நான் எங்கே போகிறேன்? வெஸ்ட்டு இருக்கா இல்லையான்னு பார்க்க போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த வெஸ்ட்டு ஹைட் பண்ணுதான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட்டு ஹைட் பண்ணலை, வெஸ்ட்டு ஹைட் பண்ணலை. ஸோ எனக்கு மறு உறுத்தலாக இருந்துச்சு, இருக்கிற டைமண்ட் வச்சு பண்ணலாமா ஏனாமான்னு. ஸோ அதில் பார்த்தேன், கண்ணு இன்னும் ஒரு 50 எவ்வளோ வேணும், 49 தான் வேணும். சாரி, 59 ஏதோ காய்ச்சலப்பா, சரியாக இல்லை, விட்டுருங்க, மன்னிச்சிடுங்க. இதில் போய் பார்த்தா 400 டைமண்ட் தெரிப்பட்டு வராதுரா. நான் இதில் நார்மலாகவே எடுத்து காட்டுறேன்டான்னு சவால் விட்டு நான் போய் எடுத்தாகணும். ஸோ இதில் MP5 MP40 நம்ம போய் பார்த்தோம்னா எதுவும் லெவல் 3. ஸோ லெவல் 4 போகலாம், இந்த மாதிரி இருக்குது. இதுக்குன்னு ஆஹா, 1000 டைமண்டுக்கு நான் எங்கடா போவேன், போகணும் அந்த பக்கம். எனக்கு தெரிப்பட்டு வர, நம்ம ஸ்டோரில் போய் வாங்கிடுவோம். இருக்கிற டைமண்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஐட்டம் வந்து 10 டைமண்ட் அந்த மாதிரி வாங்கலாமா, கிரேட்டில் வாங்கலாமா, அந்த மாதிரி பண்ணால் எனக்கு செஞ்சு டைமண்ட் எடுத்தாங்க. ஸோ இந்தமாதிரி நம்ம கிரேட்டாக வாங்கும். பட் தட்டு இருக்கிற டைமண்டுக்கு முதல்ல 440 டைமண்டாக போல, என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. 340 தான் இருக்குது. சார் ரைட்டு, ஒரு 340 சரி வருமா, இல்லை 320 தான். சார் ரைட்டு, 320 வாங்கி ஓப்பன்லாம் கொடுக்கக்கூடாது. நம்ம அந்த மாதிரி கொடுத்தா நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதனால் நம்ம ஓப்பன்லாம் கொடுக்குற பழக்கம் நமக்கு இல்லை. ஸோ வெளியே வந்துடுவோம். என்னத்த நான் போய் கேட்டுட்டு இருக்கேன், 22 தான் இதுதான் அங்கே பண்ண அல்டிமேட் பண்ணி 22 டைமண்டுக்கு நான் போய் தேடலாம். இதெல்லாம் நேற்று ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதுவாகிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக. நேற்று காலையில் ரெக்கார்ட் பண்ணதா, புதுசு ஜாலியாக இருந்தேன்னா இதை எடுத்தோடனே சொன்னால மறந்துட்டேன். ஓகே, இது போட்டு தட்டி டே கொடுங்கடா, எனக்கு எனக்கு 10 வேணும், 7 வேணாம், எனக்கு 10 தான் வேணும், 10 கூட. ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணால் தான் நம்ம ராஜதந்திரங்கள் வேலை செய்யும். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். போடு ராஜதந்திரம், சொன்ன மாதிரியே 10 கட்டிச்சு, அடுத்து ஒரு 10 கூட பார்ப்போம். நம்ம ராஜதந்திரம் வேலை செய்த ஐயா, இன்னொரு 40 வேணும், 40 போடு. 5 வேறல ஒரு தரமான செய்கை, சிறப்பான செய்கை. இன்னும் கொஞ்சோண்டு வேணும் தான், இன்னொரு 20-30 கிட்ட வேணும், சீக்கிரம் கொடுங்கடே. இன்னும் அது என்ன 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 வருது, 10 போன வேற லெவல். ஐயோ, கடு குட்டிக்கிட்டே இருக்குன்னு கண்ணு தர மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, வேற ஜிஎஸ்டி பண்ணி பண்றே, கொடுங்க அப்படிதான்டா. இந்த 5 பாட்டில் கொடுங்க போற, இன்னொரு 10 தரமாட செய்யா. இன்னும் கொஞ்சோண்டுல கொஞ்சோண்டு பார்த்து செய்ய பார்ப்போம். உங்க என்ன கராது, தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வந்துட்டு சொதப்பாதீங்கடா. 4 பாக்ஸ்டா கொடுங்கடா, ஆரம்பிச்சிட்டான் வேலையை. 3-3 ஐயோ, என்ன சொதப்புறானே, டே கொடுங்கடா, சோதிக்காதீங்கடா என்னைய. ஐயோ கொடுக்கடையோ, 3 மறுபடியும் தயவு செஞ்சு மறுபடியும் கொடுங்கடா, இன்னும் எவ்வளோ வேணும், ஐயோ எவ்வளோ வந்துடுச்சு. இன்னும் 10 நாயா வேணும், டே டே மனசாச்சு, இன்னும் 2 கிரேட் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 தான்டா கொடுங்கடா, புளிச்சுடா. ஐயோ, 2 கிரேட் இருக்கு, 10 கொடுங்கடா, டே டே தயவு செஞ்சு 10 கொடுங்கடா. ஐயோ, தரல மாட்டேன் சரியா. ஐயோ, முன்டே அட்லீஸ்ட் 7 தாங்கடா, டேய் 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 தயவு செஞ்சுடா, லெவல் 3 பண்ணுறோம்டா, நான் 7 தாங்கடா டேய்.
டேய் தயவு செஞ்சு ஏழு தாங்கடா, இவன் தட்டுற தட்டுக்காவது தாங்கடா, இவ்வளவு கஷ்டப்பட்டு தட்டுறல ஏழாவது தாங்கடா, தந்துரு தந்துரு தந்துருடா, அட திறந்து தொலடா, இவன் ஒருத்தன் வேற லெவல்ல தர மனசைங்க, பத்து 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 பத்து, வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற 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 லெவல். என்னடா இன்னைக்கு லக்கி லெவல் அன்னைக்குமா இருக்கு போல, இதுவும் நூத்தி இருபது எச்சி சாரி இரநூறு டைமில் கச்சிச்சு. இது என்ன லெவல் த்ரீ, நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வாங்கினோடனே லெவல் த்ரீலாம் பண்ணதே இல்லை, பண்ணோடனே லெவல் த்ரீ கொடுத்துட்டானுங்க. நியூ லுக் வேற தரமா இருக்கு, போடு கங்க்ராச்சுலேஷன் பா, நியூ லுக்கு பா, வேற லெவலில் இருக்கு கை. ஸோ இதை தட்டு தட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வண்டிட்டான், நீ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டான், வேற லெவல். அடுத்து வேற லெவலு, ஸோ லெவல் ஃபோர் பண்ணலாம். என்னடா ஆசிடேஷ் மாரி ஆகுது, லெவல் ஃபோர் நம்ம பண்ணுறோம், தெரிக்க விடுறோம், இல்லை பண்ணால் தான் சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் வருது, கண்டிப்பாக பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எம்டி ஃபார்ட்டி பண்ணுறோம். ஸோ இதோட எமோஷன் சரி நம்ம பார்க்கவே இல்லை, என்னடா அது ஏதோ மந்திரத்தில் சந்திரம் வருது. டேய் என்னடா நடக்குது இங்கே, எம்டி நெட்டு பறக்கன்னு சொல்லிட்டான், ஆடா போங்கடா பரவாயில்ல சோயிண்டாவி, எங்கே வெளியே வந்து தொலடா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டேய் வேற லெவலில் இருக்குது கைஸ் நல்லா இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இந்த ட்ரெஸ் காம்போக்கு எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆட கருமாமே இப்போதான் புரியுது ஏன் இதாச்சுன்னு. பின்னாடி வாட்ஸ்அப்பு இதாகிட்டு இருந்துருக்கியா, பேக்கப் பாயிண்ட் இருந்துக்குது, அதனால தான் இல்லை இதாக இருக்கு. நான் நல்ல வேலை உஷாராக இதுக்கு முன்னாடி நான் இது பண்ணிட்டுருக்கேன், நான் சொல்கிறேன் மொபைல் டேட்டாக்கு மாற்றிட்டு இருக்கேன், என்னடா இங்கே எங்கேயோ வச்சுட்டுக்கிட்டு இருக்கேன் நான். ஆஹா என்ன ஒரு எம்டன், என்ன ஒரு அடி, ஆஹா தரமான அடி கை, என்னடா பதினா சொன்ன தரமான அடி, நான் அதுக்குள்ளே என்னடா விழ மாட்டேங்குது, விழுந்துரு விழுந்துரு. இவன் ஒருத்தன் கண்ணெல்லாம் போய் வாங்கிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப முக்கியம் இது பார்க்குறப்போ. எப்படி சொல்கிறது, ரெண்டு சைடில் ரக்கம் வச்சுருக்கிற மாதிரி இது ரெண்டு கண்ணு எடுத்தான். ஏய் அடி விழுந்துரு விழுந்துரு, ஐயோ ஒன்று மிஸ் ஆகுது, போடு வேற லெவல் தரமான செய்கை வேற லெவலில் இருக்குது, இன்னொன்று போடு, ஆஹா போடு இன்னொன்று போடு, வாங்கடா மண்டமே வேற லெவல் வேற 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 மாதிரி இருக்குது கைஸ், வேற மாதிரி இருக்குது. இந்த குஷியில் நான் என்னென்ன பண்ணுனே எனக்கு ஏ தெரில, அதோட கம்மியாக வர கச்சிச்சா, அதனால தான் கொஞ்சம் குஷியில் நல்லா தாழ்ந்தும் தையத்தக்கன்னு ஆடிக்கிட்டு இருக்கேன். என்னடா இது மிஸ் ஆகிட்டே இருக்கு, சை ஏய் மிஸ் ஆகுது வேறு, ஏய் போடு நூறு போடு, இவ்வளோ தான் வேணும் ஹெட்டுனா, ஹெட்டுனா எப்படி இருக்கணும் போடி, என்ன அது வித்தியாசமாக லாக் ஆகுது, வித்தியாசமாக இல்லை எப்படி லாக் ஆகிற மாதிரி தான் லாக் ஆகுது. ஸோ கொஞ்சம் நமக்கு இத்தனை நாள் வீடியோ வராதுக்கான முக்கிய காரணம் என்னவென்றால், நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னடா நீ எப்போ பாரு உடம்பு சரியில்லைன்னா, கொஞ்சம் நான் வீக்கான படி, அதனால திடீர் திடீர்னு எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். கொரோனா உடம்பு வச்சோன்னா அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம், என்ன நான் சொல்கிறது கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் வீடியோ போட முடியல, அதனால கொஞ்சம் இந்த வாட்டி வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், எவ்வளோ ஒருத்த பேசின மாதிரி, ஆனால் எவ்வளோ ஒருத்தவங்களாம் இல்லை நான் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தரமாக இருக்கு அந்த எம்டன், வேற லெவல். மிஸ் பண்ணாமல் யார் யாரெல்லாம் இன்னும் வாங்கலையும் எல்லாரும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க, இந்த மாதிரி ஒரு எம்டனை மிஸ் பண்ணால் அதை விட அறிவாளி உங்களுக்கு யாருமே கிடையாது. ஸோ தரமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும், வேற லெவல் வெறித்தனம் கெத்தாக இருக்குது இந்த இது. ஸோ இதுக்கான ரேட்டிங் நான் எவ்வளோ கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, பத்துக்கு எட்டு கொடுப்பேன், ஏன்னா ரீலோட் ஸ்பீட் மைனஸ், ஏன்னா அது கொஞ்சம் ஒரு கடுப்பு தான். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பொறுமையாக ஆடி செஞ்சு ரீலோட் பண்ணுறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை ரீலோட் ஸ்பீட் மைனஸ். ஸோ அதனால் பத்துக்கு எட்டு இல்லை எட்டரை கொடுப்பேங்க, நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்ற கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் ஏம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 25, அடுத்த வீடியோக்கு 30, என்ன நான் சொல்கிறது, ஏன்னா 100 வீஸ் போகுது, 25 வரதே கஷ்டம் தான், இப்போ என்ன பண்ணுறது நான். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் மறக்காமல் சந்திக்கிறேன், பாய்.